அஞ்சு மணி தொட்டபெட்டாக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ ரூட்டு வந்து பயங்கரமாக இருக்குது, பயங்கர சில்னஸ். ஈவினிங் வேறு ஆயிடுச்சுல, நார்மலாகவே பிச்சு ஒதுரும் குளிர், இங்கே நல்லா சில்லுன்னு இருக்குது. ரெயின் கோட்டுக்கு உள்ளே சில்லுன்னு அடிக்குது. ரெயின் கோட்டுன்ற மாதிரி ஜாக்கெட்டு, ரைடிங் ஜாக்கெட்டுக்கு மரம்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இன்றைக்கி ஒரே கலக்கல் தான், போன ரூட்டே போயின்னு இருக்கோம், திரும்பி வந்த ரூட்டே வந்துட்டு இருக்கோம். ஒரு இடத்துக்கு வந்து ரெண்டு டைம் மூணு டைம் போயிட்டு வர மாதிரி போயின்னு இருக்கோம் நாங்கள். இப்போ இந்த ரூட்டுக்கு போகிறோம், திரும்பி வரும்போது இதே ரூட்டுக்கு போயிட்டு ரூமுக்கு போனோம். டென்ட் ஸ்டே எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸுன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் நான் டென்ட்டில் தூங்குறது இன்றைக்கி தான். நான் காட்டுறேன் டென்ட் எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோலாம் போடுவோம்னா இல்லையான்னு எனக்கு தெரில, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எடுத்து வச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம், என் ஃப்யூச்சரில் போகிறதுனா போட்டுறோம். ஓ மை காட், எவ்வளோ பெரிய மரம். டிராஃபிக் தொட்டபெட்டா உள்ளே போகிறதுக்கு இவங்களை 10 ரூபா பிளாஸ்டிக் தடை, எல்லாம் அதே வியூ தான். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, ஆனால் எல்லாம் ஒரே வியூ மாதிரி தான் இருக்குது அங்கங்கே. பார்க்கலாம், நேற்று தான் பாஸ் ரூம் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டேன் பாரு. தயவு செஞ்சு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வந்துடாதீங்க இந்த பக்கம், ஊட்டி பக்கமே. அவ்வளோ ரேட்டு, இடம் இல்லை, எங்கே போனாலும் க்ரௌடு. சனி ஞாயிறு தான் எல்லாம் வராங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீக் டேஸில் ஒரு நாள் வந்துடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஆரம்சமாக போங்க. இந்த காரவே ஃபாலோ பண்ணி தான் போயிடலாம் போலக்கு. நல்லா ஃபாரஸ்ட் ஏரியா, நல்லாயிருக்கு. அப்பா சில்லுன்னு இருக்குடா சாமி, குளிருதுடா. இன்னும் 1 கிலோமீட்டர், குளிருது. வரமோ அது அந்த ரோட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஒன்லி சிங்கிள் வே தான் இது, இல்லை இல்லை அந்த ரோட்லேயும் வந்துச்சு இல்லை நாலு. ஓ வேப்ஸ் குட்டா, மிஸ் யூ ஸோ மச். நீ தான் வரணும், வந்திருக்கணும். அண்ட் எஸ்கட் இருக்கு இன்னும் பயங்கரமா. தயவு செஞ்சு ஒரு டைம் லைஃப்ல ஒரு டைம் ஆனால் ஊட்டிக்கு வந்துருங்க. இந்த தொட்டபெட்டா, ஊட்டி, ஊட்டியிலேருந்து அந்த சைடு குந்தான்ற இடத்துக்கு சைடு போங்க. ஒரு டேம் வேறு பார்த்தோம், அந்த டேம் கிட்ட போங்க. எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்கள், வேறு லெவல் உண்மையாகவே. சீரியஸ்லி இயற்கைகளின் அரசி, மலைகளின் அரசி சொல்கிறது கரெக்ட் தான். செம்ம அழகு பாஸ், சான்ஸ் இல்லை அவ்வளோ அழகு. புல்லட்டு நல்லா, பேக் பெயின் மட்டும் தரலன்னா புல்லட்டு வேறு லெவல் இருந்திருக்கும். ஒரே சைடு ரைட் சைடு இப்பில் பேக் பெயின் வருது, ஏன் வருதுன்னு தெரில. ஸ்ப்ரிங்கை கழட்டிட்டு ஓட்டி பார்க்கணும் எப்படின்ட்டு. நல்லா ஃப்ளாட்டாக தானே உக்காந்துக்கிறோம், அப்புறம் ஏன் பேக் பெயின் வருது? ஒரு சைடு மொத்த சைடு பேக் பெயின். சீட்டில் இருக்கிற ஸ்ப்ரிங்கை கழட்டி பார்க்கணும் ஒரு டைம், எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணு கொஞ்சம், இதில் எப்படி ரைஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஹேண்டில் பார் ரொம்ப ஜெருங்களாக இருக்கிற இடத்துல
அப்படியே விட்டு பாருங்க, கேர் போட்டு கேரோடு விட்டு பாருங்க, அதுலேயே பிரேக் அப்ளை பண்ணிக்குது ஆட்டோமேட்டிக்காக, நல்லா கண்ட்ரோலாக போகும். எஃப்பா வா லைஃப்பில் வந்து இவ்வளோ இந்த சைடு லைஃப்பில் வந்து இவ்வளோ மேடான இருக்கிற இடத்துக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட்டாக வரேன். அப்படியே லெஃப்ட் சைடு பாருங்க பாஸ், ஓயோ யோயோ அழகும் பயமும் சேர்ந்து இருக்கு. காட்டுறாயிருங்க, ஊட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே லெஃப்டே எடுக்குது இது. லெஃப்டை எடுத்துகிட்டு தொட்டப்பாட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊட்டிக்கு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓ வா வா வா, மரம்லாம் இன்னும் அழகாக இருக்குது, இன்னும் அழகாக இருக்குது. டிராஃபிக்கு ரீச் ஆகிட்டோம், மிஸ்ட் கவர் ஆச்சு ஹெல்மெட்டுள்ள. ஓய் 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 ஏப்பா உள்ள போயிட்டு காட்டுறேன். காட் ஃபைனலி ஒரு எவனான பா, என்ன மாதிரி வியூ பாயிண்ட்டுடா சாமி, வேறு லெவல். புல்லட் ஏறும்போது இந்த இடத்துல தான் ஏறவே இல்லை, முக்குது. ஒரு அண்ணன் தள்ளி விட்டதுனால ஏறிச்சு. இந்த மாதிரி ஸ்லூப்பான இடத்துல நிற்க வச்சுட்டு திருப்பி ஏற்றினா ஏற மாட்டேங்குது. மிஸ்ட் கவர் ஆகுது ஹெல்மெட் உள்ள.
அதனால் அதை எடுத்துட வேண்டியதுதான். தூக்கிட்டேன். இப்போ ஆடியோ கொஞ்சம் குற குறன்னு நாய்ஸு தெரில, ஆனால் வேறு லெவல் பாஸ். ஊட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே தொட்டப்பேட்டா போயிட்டு வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு போயிடுங்க, அதுதான் பெஸ்ட். நம்ம ஊட்டிக்கு போயிட்டு திருப்பி அங்கேருந்து இங்கே வந்துட்டு திருப்பி ஊட்டிக்கு போயிட்டு திருப்பி நாளைக்கு அங்கேருந்து இந்த ரூட்டாக தான் வெளியே ஊட்டியை விட்டு வெளியே வரணும். சைடில் பாரு வியூ வேறு லெவல். இப்போ பயங்கரமா சாமி, என்ன மாதிரி அழகுடா. ஊட்டி இஸ் த பியூட்டிஃபுல் பிளேஸ் பாஸ். லைஃப்பில் ஒரு டைமாச்சும் வந்துடுங்க பாஸ், ஒரு டைம் வந்துட்டிங்கன்னா தாராளமாக செகண்ட் டைம் நீங்களே வர ஆரம்பிச்சுருங்க. இப்போ பாருங்க வியூ தெரியுதா? ஓ மை காட், ஓ மை காட். ஓப்பா புது புதுசாக பார்க்குறேன் பார், குருவி கூட நல்லாக்குது. இப்போ திருப்பியும் 12 கிலோமீட்டர், 13 கிலோமீட்டர் வந்த ரூட்டே போகணும். நாளைக்கு காலைல திருப்பி இருந்து அதே ரூட்டுக்கே வரணும். அப்படியே மேடு மாதிரி இருக்குது இடம், அதில் வந்து அப்படியே போனால் ஏறிடும் புல்லட்டு. சண்டராக போய் நின்றுச்சு டிராஃபிக்னால, கார் மூவ் ஆகிடுது, பைக்கு திருவுறான் திருவுறோம் மூவே ஆகலை. அப்புறம் ஒரு அண்ணன் வந்து இந்த பம்பரில் மேலே கை வச்சு லைட்டாக தள்ளினார், அப்படியே மூவ் ஆயிடுச்சு வண்டி. ஓ மை காட், இல்லைன்னு வச்சுக்கோ அப்படி அவர் மட்டும் கையில் சப்போர்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோ, வண்டி ஏறிக்காது மேலே, திருப்பி கீழே சரசரன்னு போய் உளுந்து எழுந்து வாரி இருக்கணும். தேங்க்யூ காட், அந்த அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தள்ளி விட்டு பின்னாடி ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். தேங்க்ஸ் சொல்கிறதுல நம்மளுக்கு பாரம்பட்சமே இல்லை, எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். இந்த இயற்கைக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், அவ்வளோ அழகாக கொட்டி கிடக்குது. மனசுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழிச்சிட்டு, சிவிலைசேஷன்ன்றதுனால அதை அழிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிவிலைசேஷன் ஜாஸ்தியாகுது. இயற்கை அழகு அங்கேயும் இங்கே தான். ஃபஸ்ட்டு இந்த எர்த்தே வந்து அவ்வளோ அழகாக இருந்திருந்துக்கும். எப்போ சிவிலைசேஷன் ஆரம்பிச்சிச்சோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு இப்போ ஏதோ ஒரு இடத்துல தான் இப்போ புகை தள்ளுன்னு போகுது அந்த பஸ்ஸு. ஊட்டி போயிட்டு அங்கேருந்து அந்த டென்ட் ஸ்டேக் போகணும். அப்போ இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் மேடாக இருந்தாலும் ஏறியுது வண்டி, கிட்ட வந்து நிற்க வச்சுட்டு ஏற்றினா திருவுணா திருவுணா மூலம் முக்குது புல்லட்டு. எப்படியாப்பட்ட வெயிட்டு இழுத்துருன்னு வாங்க, இந்த மேடு ஏற முடியல வண்டி, எந்த வண்டியாலும் ஏற முடியாது அந்த மாதிரி புல்லட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். அப்படி குளிரெல்லாம் ஜாஸ்தி ஆரம்பிக்குது, இப்போ தான் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் ஒட்டு ஏத்தடா சாமி, அப்பா என்ன மாதிரி அழகான இடம்டா சாமி, ஐயோயோ வேற லெவல் அழகு. நெக்ஸ்ட் டைம் வரணும், எல்லாருக்கும் வீட்டில் எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகணும், பின்னாடிக்கு திரும்பியும் நல்லா ஃபேமிலியோட வரணும். அதுதான் ஓஹோ என்னாச்சு இல்லை என்ன மாதிரி இடம், சான்ஸ்லெஸ். பிரிட்ஜு தண்ணி இருக்கா? கீழே தண்ணி இல்லை, பெரிய பள்ளன்றதுனால தூக்கி வச்சு அடிக்க போகுது. டிகால் அப்பாடி வந்துட்டோம். கேமராக்கு வந்து 60 ரூபாய் கேட்டார், இதில் நான் வீடியோவே எடுக்க போகிறதில்ல அப்படின்னா, அதுக்கு அவர் இன்னும் 5 நிமிஷம் கேது நீ என்ன போய் எடுக்க போகிறன்ட்டு போன்ட்டார். 60 ரூபா வாங்கிட்டுக்கோங்கள நான் என்ட்ரன்ஸ்.
திருப்பி அதே ரூட்டு தான், ஊட்டிக்கு போன ரூட்டே போகிறோம். இது ஒரு 2-3 times, 4 times போகிறது இதே ரூட்டில். காமெடியோ காமெடி பாஸ், என்னென்னா சுற்றிட்டோம், இறங்கி தர மட்டத்துக்கு இறங்கி சுற்றணும் அவ்வளோதான். பெருசாக இந்த போட்டில் போகிறது, பார்க்கில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் நல்லா ஊரை சுற்றணும் ஊட்டியில் வந்து, அதுதான் பெஸ்ட். இப்போ நான் டென்ட்டுக்கிட்ட ஆல்மோஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு வந்து டென்ட்டுக்கிட்ட போட்டு காட்டுறவங்களுக்கு அப்புறமா.